ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காஃபி கடை இன்றைக்கி நாம் பிக் பாஸ் பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர் முடிய போகிற டைமிங் வந்துடுச்சு ஸோ லாஸ்ட்டு வீக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த வீக் டிக்கெட் டு ஃபினாலி இந்த மாதிரி நிறைய டாஸ்க் போயிட்ருக்கு இந்த நிலமையில் ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு டாஸ்க்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த டாஸ்க்கு பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த டாஸ்க்கெலாம் அந்த அஞ்சு லட்சரூவா பணத்தையோ இல்லை அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையோ எடுத்துகிட்டு யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேமே இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் இப்போவும் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு அதுலேயும் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா பணத்தை வந்து ஆரி பிரதர் எடுத்துகிட்டு வெளியே போக போகிறாரு எனக்கு தெரிஞ்சு ஆரி பிரதர் இதுக்கு மேலே இருக்க வேணாம் அவர் ரொம்ப ட்ரிகர் செய்யப்படுறாரு எனவே அவர் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்களும் சொல்கிறாங்க இன்னொன்று அவருக்கு எகெயின்ஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பை பயன் பயன்படுத்திப்பார் மற்ற எல்லாருமே ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து அவர் மட்டும்தான் முடிவெடுக்கணும் பட் தொடர்ந்து இதுலேருந்து பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் பின்னாடியும் ஒரு சாலிடான ஒரு ரீசன் இருக்குது லாஸ்ட்டு சீசனில் வந்து கவின் எடுத்துகிட்டு போனார்னா அதுக்கான காரணம் இருக்குது பட் இந்த டைம் கப்பே முக்கியம் இல்லைன்னு சொன்ன ஒரு கேரக்டர் தான் ஆரி ஸோ அவர் எப்படி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போவாருங்கிறது எனக்கு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம் பல வருஷங்களாக கஷ்டப்படுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இல்லை அதனால அந்த பணத்தை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது அடுத்து ரம்யா பாண்டியன் இவங்க ஏன் வெளியே போறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே லாஸ்ட்டாக சேவ் ஆனாங்க ஸோ அதனால் வந்து இந்த வீக் நம்ம எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கும் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு வெளியே போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம் சிவானிக்கும் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் உருவாகலாம் மற்ற யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆரி பிரதருக்கும் அடித்து சொல்லலாம் அவர் வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போக மாட்டார்னு பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு ஸோ நீங்கள் யார் பணத்தை எடுத்துகிட்டு போவான்னு நினைக்கிறீங்க அதை பற்றின கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல பிக் பாஸ் பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க் யூ